Welcome to our channel. In this video, we will free over 5000 coins in the website. We will own coin registration bonus of 5000 coin. First of all, we will KYC complete coin. That's why we will coin stake. We will stake 3000 coin. 365 days. We will hold 60% extra coins கொடுக்கணும் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட 3000 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுமட்டும் இல்லாம ரெஃபர் புரோகிராமிங் எண்ட் பண்ணலாம் ஓகே இதுல எப்படி சைன் அப் பண்ணனும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணா இப்பதான் பேஜ் ஓபன் ஆகும் இதல போய் ஈமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபிகேஷன் கோட் வரும் அடுத்து வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க டைரக்டா சைன் இன் பண்ணலாம் பண்ணி முடிச்சு உங்க மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும் அத வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிடலாம் ஓகே நீங்க once வெரிஃபை பண்ண உடனே உங்க அக்கவுண்ட் வந்து லாகின் ஆயிடும் லாகின் ஆன உடனே நம்ம வந்து இதல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு எந்த பேலன்ஸ் ஆட் ஆயிருக்காது ஜீரோ பேலன்ஸ் ஷோ ஆகும் நமக்கு சோ ஃபண்ட்ஸ் நமக்கு எதுவும் ஷோ ஆகாது இதுக்கு வந்து நாம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாம இதல KYC கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இதல வந்து KYC ரொம்ப சிம்பிள்ங்க கம்ப்ளீட் பண்ணது நார்மலா நம்ம KYC கம்ப்ளீட் பண்ணா கையில வந்து போட்டோ எடுத்துட்டு அத கையில பான் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கையில வச்சிட்டு நாம இதல போஸ்ட் கொடுப்போம் இதல அப்படியே இல்ல Just நாம வந்து photos மொபைல்ல வச்சிட்டு இருந்தா போதும் அந்த photos डायरेक्टली அப்லோட் பண்ணிட்டு நம்ம KYC வெரிஃபை பண்ணிடலாம் சோ இப்போ இந்த காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 பைசா கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு ஒரு 5000 கான நமக்கு ஒரு 50 ரூபாய் இருக்கு நமக்கு கிடைக்குது 5000 காயின்ஸ் சோ இந்த காயின் நீங்க அப்படியே இதிலே ஸ்டேக் பண்ணி வச்சீங்கனா இந்த வெப்சைட்லயே once அந்த காயினோட வேல்யூ வந்து ஒரு 10 ரூபாய் அந்த மாதிரி பம்ப் ஆகும்போது நமக்கு வந்து நல்ல profit கிடைக்கும் ஃபியூச்சர்ல சோ லாங் டர்ம் ஹோல்டிங் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காயினை just நாம இந்த வெப்சைட்ல போய் சைன் அப் பண்ணி KYC வெரிஃபை பண்ண போறோம் எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண போதல சோ அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம நமக்கு வந்து ஃப்ரீயாவே நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் நாம earn பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடலாம் இதுல இப்ப KYC கம்ப்ளீட் பண்ணது இங்க பாருங்க மூணு பட்டன் இருக்கு இதல போய் profile ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க profile கிளிக் பண்ண நம்ம பேஜ் ஓபன் ஆயிடும் நமக்கு வந்து இதல நம்மளோட மெயில் ஐடி இருக்கு நம்ம என்ன மெயில் இருக்குதோ அந்த மெயில் ஐடி இருக்கு அதுல இப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்களா இங்க பாருங்க ஈமெயில் வெரிஃபிகேஷன் வெரிஃபை அக்கவுண்ட் மொபைல் நம்பர் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு ஈமெயில் வந்து நாம இப்போ வெரிஃபை பண்ணிட்டோம் நம்ம ஈமெயில் வச்சு தான் நம்ம ஜெனரலா லாகின் பண்றோம் அடுத்து வந்து அக்கவுண்ட் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழ செகண்ட் சப்மிட்ன ஆப்ஷன் இருக்கு சோ இப்போ இந்த சப்மிட் நம்ம கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணா நம்மளுடைய real name authentication இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும் சைடுல ஓபன் ஆகும் இப்படி கர்சர் இப்படி மூவ் பண்ணீங்கனா தெரியும் ஸ்டேட்டஸ் வந்து unverified ங்குது இதோட உங்களுடைய நேமை கொடுக்கணும் அது ஆதார் கார்டு பான் கார்டுல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு டேட் ஆப் பர்த் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்க பாருங்க பான் கார்டு வந்து அப்லோட் பண்ணா போதும் அடுத்து வந்து ஆதார் கார்டு நம்பர் ஃப்ரண்ட் பேக் அப்லோட் பண்ணா போதும் just நீங்க இந்த ஃபார்மை just fill பண்ணி நீங்க update id documents கொடுத்துட்டு ஒரு 5 hours-க்குள்ள நமக்கு வந்து id account வந்து வெரிஃபை ஆயிடுது இப்போ நான் என்னோட details எல்லாம் கொடுத்து நான் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ சப்மிட் ஆயிடுச்சு அடுத்து நம்மளோட phone number வந்து இதல வெரிஃபை பண்ணிக்கலாம் OTP purpose-க்காக +2 authentication process இருக்கு இத வந்து நீங்க யூஸ் பண்ணா யூஸ் பண்ணீங்க phone number வெரிஃபை பண்றது அப்படினா நம்மளோட phone number கொடுத்துட்டு get OTP கொடுத்துட்டா போதும் இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுத்து கேட் செண்ட் கோட் கொடுக்கறேன் இப்போ நமக்கு ஒரு OTP வரும் இந்த OTP வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு வரது இல்ல maximum வந்து மெயிலுக்கு தான் வருது அவங்களே மேலே கொடுத்திருக்காங்க பாருங்க our phone number and mail னு வருது எனக்கு வந்து ஃபோன் நம்பருக்கு OTP வரல நான் எந்த மெயில் ஐடி கொடுத்தனோ அந்த மெயில் ஐடிக்கு தான் OTP வந்தது அந்த மெயில் ஐடில இருந்து நான் இந்த ஃபோன் நம்பருக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண OTP-யை அடுத்து வந்து ஓகே இப்போ phone number வெரிஃபை பண்ணிட்டோம் அடுத்து Google authentication நீங்க enable பண்றதா இருந்தா பண்ணீங்க இல்லனா தேவையில்லை அடுத்து வந்து bank detail add பண்ணிக்கலாம் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது இப்போ நீங்கள் பண்ணதான் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் பண்ணதான் பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்க போகிறாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் நேமு அக்கௌண்ட் நம்பர் 2 times கேட்பாங்க கன்ஃபர்மேஷனுக்கு. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், சப்மிட் பண்ணிட்டா போதும். நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் ஆட் ஆகிடும். இதில் வந்து எல்லா பேங்க்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னிடம் வந்து ஸ்டேட் பேங்க் இருக்கிற நான் செக் பண்ணுறேன். இந்தியன் பேங்க்கும் இருக்குது, எல்லா பேங்க்குமே இருக்குது, ப்ளஸ் ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்குது. இதில் ஓகே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, எஸ்பிஐ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்போ வந்து நம்ம இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன அப்புறம் நம்மளுடைய ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு பேலன்ஸ் ஆட் ஆகிடுது. எனக்கு இந்த வீடியோவில் நான் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபுட்டேஜ் போட்டேன் பாருங்கள், ஒரு 10 செகண்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் ஃபண்டு வந்தோடனே எனக்கு ஒரு 50 ரூபா சம்மரியில் ஷோ ஆச்சு. ஷோ ஆனவுடனே நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போய்ட்டு ஏஎஸ்பிக்கு இவங்களுடைய ஓன் காயினை வந்து ஸ்டேக் பண்ணி கீழே ஷோ பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து 3000 coins போனஸாக தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணிங்களான்னா அவங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் அவங்க ரெஃபரல் கீழே உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 coin அவங்களுடைய ஓன் காயின் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த காயின்ஸும் நீங்கள் இதில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் ஷோ பண்ணி காட்டுறீங்க பாருங்கள். எனக்கு வந்து 5000 coin ஆட் ஆகிருக்கு. நேற்று தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். நேற்று டேட் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு ஆட் ஆகிடுச்சு காயின்ஸு. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி என் பண்ணும்போது உங்களுக்கு 1000 coins ஒரு ரெஃபரும் கிடைக்கிது. மஸ்ட் அண்ட் ஷுட் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.